ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே வந்து பயங்கரமாக வந்து உடம்புலாம் வந்து நடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி யாருமே வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுனா என்ன சொல்லணும் அப்படிங்கிறது யாருமே நமக்கு வந்து டீச் பண்ணது கிடையாது. அன்டில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு நிறைய இன்டர்வியூவில் போயிட்டு ஃபெயில் ஆகி ஆகி தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிறதே அந்த விஷயத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் சிம்பிளான விஷயம், நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அது எனி அதர் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபைவ் சிம்பிள் ஸ்டெப்பில் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் ஐக்கான அழுத்திக்கோங்க. ஸோ வென்எவர் வி போஸ்ட் அனி வீடியோ உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது மை நேம் இஸ் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங்கை நீங்கள் வந்து வைங்க. நான் வந்து என்னுடைய நேம் என்ன, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன ப்ரொஃபஷன் ஆர் என்ன ஸ்டூடெண்ட், நான் வந்து என்ன டிகிரி ஆர் என்ன ஸ்ட்ரீமில் நான் வந்து படிச்சிருக்கேன், தென் நான் வந்து படிக்கிற அப்போது நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்கையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண ஏதோ ஒன் ஆர் டூ விஷயத்தை மட்டும் வந்து சொல்லுங்கள். ஏன்னா பின்னாடி அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பனிங் பண்ணுறப்பவே நீங்கள் யார் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஓப்பனிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான இம்ப்ரெஷன் வந்து இருக்குல்ல, உங்கள் இன்டர்வியூ கிட்ட பரவாயில்ல, இவங்க மேலே இவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இவங்களோட ஒர்க்கை இவங்க நல்ல போல்டாக வந்து நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆகும். செகண்டு கீ விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் எதிர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்து ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதோ இல்லை ஒர்க்லேயோ நீங்கள் பண்ண முக்கியமான அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வாலண்டியராக ஏதாவது சம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஈவெண்ட் உங்கள் காலேஜோடைய கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்து அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க, அதை வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி உங்களுடைய கீ அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி பண்ணுறப்ப தான் வந்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் யார் உங்களுடைய கேபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுடைய இன்டர்வியூவருக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து நீங்கள் வந்து இது இப்படி சொல்கிறது மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேர்டு, இங்கே தான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு தேவையான முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்டு பாயிண்ட் தான், உங்களுடைய கீ குவாலிஃபிகேஷன் அண்ட் கீ ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். கீ குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான் வந்து தெரியுது இல்லை ஜாவா வந்து தெரியுது அப்படின்னா அந்த பைத்தானையும் ஜாவாலையும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, அதை வச்சு நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டில் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை வச்சு நீங்கள் எது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கீங்க, அது என்ன வேயில் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அங்கே ரெண்டு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஒன்று, உங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜோ இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்கில்லையோ உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதும், இன்னொன்று அந்த ப்ராப்பரான நாலேஜை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் பில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் வந்து ஹெச்ஆர் ஆர் இன்டர்வியூவருக்கு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஃபோர்த்து முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் அது என்ன ரோலுக்கு போனாலும் அந்த ரோல் மேலேயும் அந்த கம்பெனி மேலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இன்டர்வியூ அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீ என்ன கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியோட ரோல் மேலே நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். எனக்கு இந்த ரோல் ஏன் பிடிச்சிருக்கு, நான் ஏன் இந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ரோலில் நீங்கள் ஏன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போதோ இல்லை ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோலுக்கும் என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கும் என்னுடைய ஸ்கில்லுக்கும் ரொம்ப சூப்பராக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ரோலை என்னால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஃபைனலாக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனால் ஃபைனலாக நீங்கள் வைக்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறதில் ஆர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதில்ல அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுல நீங்கள் வந்து எவ்வளோ செக்யூர்டாகவும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அந்த கன்க்ளூஷன் நீங்கள் வந்து வைக்கணும். கன்க்ளூஷன் எப்படி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அதே மாதிரி கன்க்ளூஷனையும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சாகணும். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து
உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கும், தென் கம்பெனிக்கு உங்களால் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் வந்து பண்ண முடியும், அந்த ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்க முடியும், இது மாதிரியான கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஓவரால் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குல்ல உங்களுடைய இது. இப்போ நான் சொன்ன இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து இன்டர்வியூவருக்கு என்ன மாதிரியான இம்ப்ரெஷன்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் யார், உங்களுடைய கேபபிலிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் இந்த ரோலுக்கு அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுவீங்க, தென் ஃபைனலாக நீங்கள் அந்த ரோலுக்கு போகிறதுல நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடச்சா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மேலே நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகிறப்போ முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை வந்து இன்னும் நீங்கள் நல்லா வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து உங்கள் இன்டர்வியூ கிட்டே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி வேறு ஒரு கரியர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.